அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, 5 நிமிஷத்தில் குயிக்காக ஒரு டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு தான். நான் இதை ரவை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு கடுகுந்த பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். கடுகுந்த பருப்பு பொரிஞ்சதும் இதில் மசாலாஸ் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம இப்போ இதில் வந்து ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். ரவையை வந்து மொத்தமாக கொட்டிடக்கூடாது. நம்ம மொத்தமாக கொட்டினா கட்டி கட்டியாக விழுந்துடும். நம்ம ஒரு கையில் ரவையை கொட்டிட்டு இன்னொரு கையில் நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்ததும் நான் இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் முட்டையை உடச்சி ஊற்றினதும் 1 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங்க்கு பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இதை நம்ம ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்லாம் அலைக்கும்.